நீங்கள் பல தினங்கள் ஒரு காலத்தில் ஒன்று சொன்னது பின்னால் மாற்றப்பட்டிருக்கு. இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் கூட ஜூலை 18 நவம்பர் 1 தினம் அப்படின்னு சொன்னார். நிச்சயமாக நவம்பர் 1 தான் தமிழ்நாடு தினம். ஆனால் ஜூலை 18 ஒரு முக்கியத்துவம் இருக்குது. தமிழ்நாடு என்று பெயரிட்ட அந்த தினம் இருக்குது. இது மாதிரி தமிழ் புத்தாண்டு என்பதில் ஒரு விவாதம் நடக்குது, ஒரு முடிவுக்கு வராங்க. அதில் நான் எக்ஸ்பர்ட் கிடையாது. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ் புத்தாண்டு இப்படின்னு சொன்னால் உங்கள் எல்லாத்துக்கும் வர்ற கோபம், ஃபோர்டு மூடி கிடக்குன்னு வரமாட்டேங்குது, எத்தனை ஆயிரம் பேருடைய வேலை வாய்ப்பு சம்பந்தமானது, ஏன் இதில் அந்த மாதிரி வர்றவங்க எங்களுடைய மதம் புண்பட்டுருச்சு அது இதுன்னு வர்றாங்க, ஏன் உன் மதத்தை ஃபாலோ பண்ணுறவன் தான் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கான், 40,000 பேருக்கு வேலை இல்லாமல் போகுது, நூல் விலை உயர்வால் 1,000,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கவன் வாழ் தானே, சிறு குறு தொழில்கள் ஸ்டாண்ட் பண்ண முடியாதனால பாதிக்கப்படுறவன் இந்து தானே, ஏன் இந்துக்களுக்காக அதிலெல்லாம் வரமாட்டேன்றீங்க? எனவே எப்போதுமே இந்த பிரதான விஷயத்திலிருந்து உங்களை டைவெர்ட் பண்ணுறதுக்காக இந்த விஷயங்களை முன்னேற்பணும், இது அவங்களுடைய இயல்பு. ஈவன் வந்து நான் இன்னொன்று சொல்கிறேன், திமுக அரசாங்கம் மிகப்பெரிய தவறுகளை செய்தால் கூட அந்த தவறுகளை அதனுடைய தன்மையிலிருந்து பேச மாட்டான், ஏன்னா அதனால் அவங்களுக்கு லாபம் இல்லைன்னு அவங்க நினைப்பாங்க. எனவே மத அடையாளங்களுக்குள் புகுந்து கொண்டு இப்படி பண்ணுறதா இருக்கு. நீங்கள் என்ன மார்கழி திங்கள் மதுரை நன்னால் இன்னும் பேசிட்டார்னு பத்திரிகை சேஷாத்திரி ஏதோ அந்த மாதத்தை போடணுன்னெலாம் போட்டிருக்காரு. ஒரு புலவர் பாடிட்டார்னா போட்டுருவீங்களாயா? உங்களுக்கு எதுவுமே கிடையாதா? பாட்டில் இருக்கிறதெல்லாம் யானை கட்டி போராடித்தால் மாடு கட்டி போராடித்தால் மானம், அதை கொஞ்சம் பேர் தூக்கிட்டு அலைவாங்க. கல் தோன்றி மந்தான்ற காலம், அது கொஞ்சம் பேர் தூக்கிட்டு அலைவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இதுவெல்லாம் உங்களுடைய தொன்மையை காட்டுவது, ஒரு அடையாளத்தை சொல்லுவது. எனவே மார்கழி திங்கள்னு எழுதிட்டாங்க. நீங்கள் வள்ளுவர் வந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு ஒரு உலகத்தை சொல்கிறாருன்னா, நீங்கள் பார்த்த உலகத்தையும் நான் பார்த்த உலகத்தையும் அவர் பார்த்துருப்பாரா? வாய்ப்பே இல்லை. உலகுங்கிறத அவர் ஒரு ஒட்டுமொத்தம்னு சொல்கிறார், எல்லாவற்றையும் பார்த்துட்டு சொல்லலாம், அன்னைக்கு தெரிஞ்சதில் அவருக்கு இருந்ததை சொல்கிறார். எனவே ஒரு கவிஞருடைய வார்த்தையை எடுத்து வைத்துக்கொண்டு, ஒரு புலவருடைய வார்த்தையை எடுத்து வைத்துக்கொண்டு, சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோன்னு பாரதி பாடிட்டு போயிட்டான், இறந்து 100 ஆக போகுது இல்லையா? சந்திர மண்டலத்துக்கு நீங்கள் போயிட்டீங்களா? மற்றவங்களாம் போனான். எனவே நான் வந்து அன்னைக்கே அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவீங்களா? பேரை எதை வேணாலும் வைங்க, என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனால் தமிழன் நல்லா இருக்கிறதுக்காக வேலை, கல்வி, வீடு, சுகாதாரம், இந்த மழை வந்தாலே பதற வைக்கிற நிலைமை, இப்போ மாமலை போட்டதும்னு அவங்க எழுதுனாங்க. அப்படி பேச முடியுமா? ஒரு காலத்தில் நம்ம ஊரில் சொல்லுவாங்க, எதுக்கு ரெய்னைன் கோவே அப்படின்னு நீங்கள் பாட சொல்லி கொடுக்குறீங்க பிள்ளைங்களுக்கு, ரைன்ஸ் அந்த ஒரு பாட்டு இருக்குல்ல, கம்மகையின் அனதர் டே, அது எப்படி இந்தியாவில் அப்படிலாம் சொல்லிக் கொடுக்கலான்னு. அநேகமாக இனிமேல் வந்து மழைக்காலம் வந்துருச்சுன்னா சென்னை வாசிகள் ரெயின் ரெயின் கோவேன்னு பாடுறது மாதிரி இருக்கும். இவ்வளவு கஷ்டமாக இருக்கும் ரோட்டை சீர, இந்த ரோடுகள்லாம் சீரமைக்கணும்னு எங்கேயாவது பாஜகவோ இந்த மாதிரி பேசுகிறவங்க போராடி இருக்காங்களா? அதுலேயும் ஃபேக்கு, எதில் தான் ஃபேக் இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஓட்டு விட்டாலும் ஃபேக்கு, ரயில்வே ஸ்டேஷன் நல்லா இருக்குன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுத்தாலும் ஃபேக்கு, டெல்லியில் இருக்கக்கூடிய ஸ்லம் டுவெல்லர்ஸ்னு போட்டாலும் ஃபேக்கு, ஏதாவது ஒன்றில் நியாயமாக நடந்துக்கிறாங்களா அவங்க? இட் இஸ் அ ஃபேக் பார்ட்டி. என்னைய பொறுத்தளவில் நீங்கள் வந்து கிராமப்புறங்களில் நீங்கள் என்ன தான் மாற்றுனீங்கனாலும் கிராமப்புறத்தில் வருஷப்பரப்புன்னு எதை சொல்லிகிட்ருக்காங்க? சித்திரைன்னு சொல்லிகிட்ருக்காங்க. பட் கவர்மெண்ட்டு இல்லை இல்லை, ஒரு 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 அறுவடை முடிந்து பூ தை பிறந்தால் வழிபிறக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஆண்டு முடிஞ்சு வந்த பிறகு இது அதுதான் அந்த வசந்த காலம், அதனால் அதை சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. என்னைய பொறுத்தளவில் நான் இதில் வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் இவன் பார்ட்டி தை திங்களை ஏற்றுக்கிறதெல்லாம் சொல்லிடுச்சு. பட் என்னைய பொறுத்தளவில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, டூ மச் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆன் சச் இஷ்யூஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகளில் ஒரு கூடுதல் கவனத்தையும் டிபேட்டையும் உருவாக்குவதன் மூலம் அடிப்படையான பிரச்சனைகள் இருக்குல்ல, ஏ பெரும்பாக்கத்தில் அந்த வீட்டை கொண்டு போய் இப்படி தூக்கி போட்டது சரியாக தப்பான்னு ஏன் யாருக்கும் கோபம் வர மாட்டேன்னுது?
எந்த கவர்மெண்ட் வச்சதுன்னு கோவம் வரும். எட்டு மாடி கட்டி வச்சுட்டு ஒரு மாடியில் கூட டாய்லெட்டு போக முடியாமல் நாலு நாள் அஞ்சு நாள் கரண்ட் இல்லாமல் குடிக்க தண்ணி இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கான். உங்களுக்கு அது தோண மாட்டேன்னுது. தையா சித்திரையா மார்கழியா பங்குனியா என்ன இது சண்டைன்னு எனக்கு புரியவே மாட்டேன்னது. ஆக்சுவலாக சி கலைஞர் அதை சொல்கிறதுக்கு ஒரு காரணம் சொன்னார். ஜெயலலிதா காரணம்லாம் சொல்லலை, மாற்றிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த அரசுக்குமே என்ன சொல்கிறேன்னா, சி ஆன் சச் இஷ்யூஸ் செட்டில் பண்ணி முடிச்சுங்க. தமிழ் ஆர்வலர்கள் சொல்லட்டும், சாரி தமிழ் அறிஞர்கள் சொல்லட்டும், இதுதான் இந்த மாதம்தான் அப்படின்னு. அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? அதிமுக தான் பெரும்பாக்கத்துலேயும் சம்மஞ்சேரியிலையும் கொண்டு போய் போட்டுட்டு வந்துச்சு இல்லையா? நீங்கள் வேறு எங்கேயோ போட்டில் போனீங்கல்ல, ஏன் சம்மஞ்சேரிக்கு போகலை, ஏன் பெரும்பாக்கத்துக்கு போகலை? ஏன்னா அதை கேட்டால் உன் கொள்கை அதிரான்னு பேசுவாங்க. நீ இதை கொண்டு வந்திருக்க, இதை மாற்றுறதுக்கு தயாரா அப்படின்னு கேட்பாங்க. இதில் கையெழுத்து போட்டவன் யாருன்னு கேட்பாங்க. எனவே அவங்க வந்து எங்கேயாவது உள்ள இருக்கணும்னு இதுக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். எங்கள் வேலையின்மை உண்மையிலேயே ஒரு சீரியஸான பிரச்சனைங்க. நீங்கள் வந்து முன்னால் யதார்த்தத்தை சினிமா பிரதிபலிக்கும், முன்னால் தண்டச்சோறுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி தண்டச்சோறை சாப்பிட்டுட்டு யாரும் இருக்க முடியாதுங்க. ஹி ஹாஸ் டு ஏர்ன். ஒரு காலத்தில் வீட்டில் யாராவது ஒருத்தரோ ரெண்டு பேரோ சம்பாதிச்சா வேலை தேடுகிற இளைஞன் கொஞ்ச காலத்துக்கு வீட்டில் இருக்கலாங்கிற அளவுக்கு கம்ஃபர்ட் இருந்தது. இன்றைக்கி அப்படி இல்லை, ரெண்டு வேலை மூணு வேலை பார்க்குறாங்க. காலையில் இதுக்கு போகிறதுக்கு முன்னால் ஓவர் டைம் மட்டும் இல்லை, ஒரு வேலை பார்க்குறாரு. நான் அன்றைக்கி வந்து ஒரு ஓலா ஆட்டோ புக் பண்ணேன், அவர் ஒரு மீடியா ஹவுஸில் வேலை பார்க்குறாரு, ஒரு மீடியா ஹவுஸில் வேலை பார்க்குறாரு. அவர் வந்து என்ன சொன்னார், காலையில் நான் 10 மணிக்கு போகணும் ஆஃபீஸுக்கு, 9:30 விட ஆட்டோ ஓட்டுவேன், சாயங்காலம் எனக்கு 4 மணிக்கு முடிஞ்சிடும், 4 மணிக்கு மேலே ஆட்டோ ஓட்டுவேன். இதாங்க நிலைமை. இதை பேசுங்கன்றேன் நான், இதை பேசுங்கன்றேன். இந்த வெள்ளம் வருகிற போது மிதக்கிற மக்கள் இருக்காங்கல்ல, நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு ஆண்டும் தண்ணி வந்துட்டு போகுதுன்னா அதனுடைய பொருள் எடுங்க. இது பேசு பொருள் ஆகணும்ல. அணைகள் உடைச்சிட்டு போகுது, பயிர்கள் நாசமாகி கிடக்கு, சாலைகள் உடைச்சிட்டு போயிடுச்சு, இதை பேசணும்ல. இதுதானே பேசு பொருளாக முன்னுக்கு வரணும். இது பேசு பொருள் ஆகக்கூடாதுன்னு பிஜேபி நினைக்குது. எந்த மொழியின் மீதும் எந்த மொழியின் ஆதிக்கத்தையும் எந்த கலாச்சாரத்தின் மீதும் இன்னொரு கலாச்சாரத்தின் ஆதிக்கத்தை நாம் அனுமதிக்கவே கூடாது, அதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பட் அதுக்கு அதை மட்டுமே நீங்கள் வருஷம் முழுவதும் நடத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு பக்கத்தில் நீங்கள் என்னவாக இருக்க மாட்டீங்க, உங்களுடைய பொருளாதார ரீதியாக நீங்கள் காணாமலே போயிருப்பீங்க. இப்போ வேர் வில் யூ கோ? அதை கட்டாயமாக நீங்கள் சான்ஸ்கிரிட்டை திணிக்கிறத எந்த காரணத்தை முன்னிட்டும் அனுமதிக்கக்கூடாது. இப்போ கூட நான் ஒரு விஷயம் கேள்விப்படுறேன், தூர்தர்ஷனில் அதை அவுட் சோர்ஸ் பண்ண போகிறாங்களாம். தை 1ஆம் தேதியிலேருந்து, அதாவது ஜனவரி 1லேருந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்களாம். தமிழ்நாட்டில் ஒரு பிரபல சேனலில் இருந்த ஒருத்தர் இப்போது எல்லா சேனல்லையும் இருக்கக்கூடிய வலதுசாரி ஆட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் தான் அதையே மாற்ற போகிறார். மிக மிக நம்பகமான தகவல். நான் வந்து இதை எப்படி பார்க்குறேன்னா, முருகன் வந்து அமைச்சரான உடனே அண்ணாமலை பேசினார், ஊடகங்களை கண்ட்ரோல் கொண்டு வருவோம், கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு. இப்போ வந்து ஒரு பிரபல ஊடகத்திலிருந்து இப்போது ஆமாம் நான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்று வெளிப்படையாக ஒத்துக்கொள்ளாமல் ஆனால் அதே விஷயத்தை செய்கிற ஒரு நபர் இப்போது அவுட் சோர்ஸுங்கிற பேரில் எல்லா நிகழ்ச்சி தயாரிப்பையும் அவரிடம் கொடுக்க போகிறதாக சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய யுத்தம் என்று நான் நினைக்கிறேன். இந்தியா முழுவதுமே இஸ்லாமியர்களுடைய நிலை மிக மிக மோசமாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு அக்சார்தம்னு ஒரு கோயிலில் தாக்குதல் நடந்தது குஜராத்தில். அந்த அதை ஒட்டி பல பேருக்கு ஆயுள் தண்டனையெல்லாம் கொடுத்தாங்க. அது சுப்ரீம் கோர்ட்டு போகும்போது சுப்ரீம் கோர்ட்டு, அது அத்தனை பேரும் இஸ்லாமியர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர், சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லிச்சு தெரியுமா? அதை பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, கோர்ட்டு
இவர் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை, அதாவது சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்படலைன்னு சொல்லுவாங்க. அதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, உண்மையான குற்றவாளிகளை தப்ப வைப்பதற்காக பொய்யாக இவர்கள் மீது வழக்கை ஜோடித்திருக்கிறீர்கள். அதேமாதிரி எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான இஸ்லாமியர்கள் குறிப்பாக இளைஞர்கள் பொய் வழக்கின் அடிப்படையில் நிறையா பேர் ஜெயிலில் இருக்காங்க. ஒரு தடவை மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக தொடர் பிரகாஷ் காரை திறந்தபோது அப்படி இருக்கிறவங்க லிஸ்டெல்லாம் ஒன்று போய் கொடுத்தார். யார்கிட்ட? குடியரசுத் தலைவர்கிட்டையும் கொடுத்தோம், அகிலேஷ் யாதவ் முதலமைச்சராக இருந்தபோது அவர்கிட்டையும் கொடுத்தோம், ஆனால் யாரும் பெருசாக பண்ணலை. எனவே இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்று நினைக்கிறேன். தமிழக அரசாங்கம் இதில் கூடுதல் கவனம் செலுத்தி அந்த மாதிரி சிறையில் நீண்ட நாட்களாக வாடிக்கொண்டு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், இதில் கிறிஸ்தவர்கள்லாம் அந்தளவுக்கு கிடையாது, இஸ்லாமியர்கள் தான் அந்த மாதிரி இருக்காங்க, அப்படி இருக்கிறவங்கள விடுதலை செய்வதற்கு முன்வர வேண்டும் என்று தான். திராவிட முன்னேற்ற கழக அரசு குறிப்பாக முதலமைச்சர் இதில் ஒரு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் ரொம்ப அந்த நீண்ட காலமாக இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் இதை கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் அதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது 2006 யூபிஏ அரசாங்கம் இருந்தபோது ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கொண்டு வந்தான், ஒன்றாம் கிளாஸில் இருந்து 10th வரை படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு பலருக்கும் கொண்டு வந்தாங்க, அதில் இஸ்லாமியர்களுக்கும் அதாவது மதச்சிறுபான்மையினருக்கும் இருக்குது. இந்த ஆண்டு ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனைனா, அதில் ரெண்டு கண்டிஷன் தான் போடுறாங்க. ஒன்று வந்து குடும்பத்தலைவர் அப்பா பேரண்ட்ஸோட வருமானம் ஆண்டுக்கு 100,000 ரூபாய்க்கு கம்மியாக இருக்கணும், கடந்த தேர்தலில் கடந்த வகுப்பில் 50% மார்க்குக்கு அதிகமாக பெற்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். போன ஆண்டு நம்ம ஊரில் வந்து ஆல் பாஸ் போட்டாச்சு. ஸோ மார்க்கை நீங்கள் இன்புட்டில் மார்க்கை உங்களால் போட முடியலன்னா அது எனேபிள் ஆக மாட்டேங்குது. ஒரு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியது. அஃப்கோர்ஸ் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் அதிகாரிகள் தலையிட்டாங்க, மைனாரிட்டிஸ் அஃபேர் மினிஸ்டர் தலையிட்டார். உங்களுக்கு தெரியுமா, தமிழ்நாட்டில் பேக்வர்டு கிளாஸ் செக்ரட்டரி தான் மைனாரிட்டி அஃபேர்ஸையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அதுக்கு தனியான ஆள்லாம் கிடையாது. இது நீண்ட நாளாக இருக்குது. இந்த ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ணுறான், பெண் குழந்தைகளுக்கு 30% ஸ்காலர்ஷிப் பெண் குழந்தைகளுக்கு, அதை தூக்கி என்ன பண்ணுறாங்க, அது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பேரில் இருக்கத திடீர்னு பேகம் ஹசரத் மஹால் ஸ்காலர்ஷிப்னு மாற்றுறாங்க, வேறு இடத்துக்கு மைக்ரேட் பண்ணுறாங்க. நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி இப்போது தமிழ்நாடு அரசாங்கம், நான் கொஞ்சம் பேர்கிட்ட பேசினேன், இவர் சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் பீட்டர் அல்ஃபோன்ஸ், பிறகு அந்த கார்த்திக் ஐஏஎஸ் பிரின்சிபல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் பேக்வர்ட் கிளாஸ் வெல்ஃபேர், அப்புறம் அமைச்சரோட சிறப்பு உதவியாளர் அன்பழகன், இப்படி ஒரு பெரிய டீமோட விடாமல் பேசிக்கிட்டே இருந்த பிறகு என்னாச்சு அப்படின்னு சொன்னால், இதில் கொஞ்சம் முன்னேற்றம் வந்திருக்கு. அதிகாரிகள் இதில் நீங்கள் வந்து அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் கூட எப்படிலாம் ஒரு ஆன்டி மைனாரிட்டி மட்டும் இல்லை, நீங்கள் பல இடங்களில் ஆன்டி எஸ்சி எஸ்டி பயஸ் இருக்கும், மைண்ட் செட் இருக்கும், அப்போ நீங்கள் சண்டை போட்டு தான் அதை வந்து கொண்டு வர வேண்டியது இருக்கும். எனவே நீங்கள் வந்து அரசாங்கம் மாறிட்டதுனாலேயே ஒட்டுமொத்தமாக அதிகாரத்தினுடைய அத்தனை அடுக்கும் மாறிவிட்டதாகலாம் நீங்கள் சொல்ல முடியாது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன் தமிழ்நாட்டில் இப்போ உண்மையிலே நான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், சிறுபான்மை நலத்துறைக்கென்று தனி செயலாளர், அதற்கென்று செயலகம் உருவாக்குவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். அதில் ஒரு சென்சிட்டிவாக இருக்கிறவங்களால தான் பண்ண முடியும். புட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதுக்கான அமைப்பு என்று இருப்பது சரியாக இருக்கும்ல. உண்மையை சொல்லப்போனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இந்த இஷ்யூவில் தலையிட்ட பிறகு தான் எனக்கே அதற்கென்று தனியாக ஒன்று இல்லைங்கிறதே தெரியும். பேக்வர்டு கிளாஸ் வெல்ஃபேர் அதிகாரிகள் தான் இதையும் பார்க்குறாங்க. ஸோ இப்படி ஒரு அதை என்ன சொல்கிறது, உளவியல் ரீதியான ஒரு 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 பயஸ் அதிகார வர்க்கத்துக்கிட்ட இருக்குது, அரசியல்வாதிகளில் ஒரு பகுதியினரிடம் இருக்குது. இதிலிருந்தெல்லாம் மீண்டு வர்றதுக்கு முதலமைச்சர் தனி கவனம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. முதலமைச்சர் இந்த பிரச்சனையில் ஒரு கூடுதல் கவனம் செலுத்தி சட்டப்படியான எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த அதை எதிர்கொண்டு இப்போ நீட்டு
ஒன்றிய அரசாங்கம் எதிர்த்து நின்னாலும் ஃபைட் பண்ணுறோம்ல, அது மாதிரி இஸ்லாமியர்கள் நீண்ட நாட்களாக சிறையில் இருக்கிறவர்கள் அவங்கள வெளியே கொண்டு வர்றதுக்கான எல்லா முயற்சியும் செய்யணும்.